ஹாய் காய்ஸ், ஐ எம் பாலாஜ், மிஸ்டர் கேபி பேர்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பட்ஜிஸ் வந்து ஃபஸ்ட் கிளச்சில் எவ்வளோ முட்டை வைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு பட்ஜிஸ் பேர் வாங்கிட்டு வந்து வளர்ப்போம். அது வந்து செமி அடல்ட்டில் இருந்து அடல்ட்டாக மாறிடும். மாறிட்டதுக்கப்புறம் அது பேர் ஆகும். பேர் ஆகிட்டு ப்ரீட் ஆகிட்டு பிறக்கும் எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 10 டேஸ் to 15 டேஸ்க்குள்ளே அது வந்து எக் லே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இப்போது நம்ம பேர்டு வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு எக் லே பண்ண போகுது, 8 அந்த மாதிரி எக் லே பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி எக் லே பண்ணவே பண்ணாது. ஏன்னா அந்த பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபஸ்ட் கிளச்சு அதுக்கு. ஸோ 2-3 எக் தான் லே பண்ணோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 2 தான் லே பண்ணோம். நீங்கள் செகண்ட் கிளச் அண்ட் தேர்ட் கிளச் இந்த மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா தான் ஒரு எக்காக ஆட் ஆகும். ஒரு சில பேர்ட்ஸ் இருக்குது 2 எக்கும் லே பண்ணாமல் இருக்கும். ஒரு சில பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு 7 இல்லைனா 6 இல்லைனா 8 கூட எக் லே பண்ணுற பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதோடய ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 இல்லைனா 3 தான் எக் லே பண்ணோம். எல்லா பேர்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 6 பேர் இல்லைனா ஒரு 7 பேர் பார்த்திங்கன்னா 2 இல்லைனா 3 தான் எக் லே பண்ணோம் ஃபஸ்ட் கிளச்சில். பேலன்ஸ் இருக்க 3 பேர் இல்லை 4 பேர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 5-க்குள்ளே எக் லே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த எக் லே பண்ணுது எல்லாமே பொறிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் கிளச் எப்படி ஃபஸ்ட்டு அதை அடகாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அடிக்கடி போய் பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டை வந்து வெளியே தள்ளி விட்டுரும், இல்லை அந்த பாட்டை விட்டு வெளியே எகிரி வரும். ஸோ அதில் வந்து அந்த எக் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு அது வந்து பொறிக்கிறதுக்கு இல்லாத வேஸ்ட்டாக கூட போயிட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பேர்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக் லே பண்ணிச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து 15 டேஸும் அந்த டைமில் நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து உங்களுக்கு பொறிக்காமையே போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு எக் லே பண்ணாலே எல்லோருமே ஆர்வமாக பார்ப்பாங்க, நம்ம பேர்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எக் லே பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்துக்கினா உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட் வரும், எல்லாமே நல்லா பொறிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.